மழையால் பாதிக்கப்பட்ட டெல்டா விவசாயிகளுக்கு அரசு அறிவித்த நிவாரணத் தொகை போதுமானதாக இல்லை என்றும் கூடுதல் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒஎஸ் மணியன் தெரிவித்துள்ளார். குறுவையால் பாதிக்கப்பட்ட டெல்டா விவசாயிகளுக்கு நெற்பயிர் ஏக்கருக்கு 35,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வலியுறுத்தி நாகையில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் ஒஎஸ் மணியன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 1000-க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு காவிரியில் தண்ணீர் திறந்துவிடாத கர்நாடக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய ஒஎஸ் மணியன் முந்தைய அதிமுக ஆட்சியில் குறுவைக்கு இன்சூரன்ஸ் அமல்படுத்தியதாகவும் ஆனால் தற்போதைய திமுக அரசு அதனை கண்டுகொள்ளாமல் அலட்சியப்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் அரசு அறிவித்த ஹெக்டர் ஒன்றுக்கு 13,500 ரூபாய் போதாது என்றும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 33,800 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு வழங்கியாக வேண்டும். தொடர்ந்து அம்மாவுடைய ஆட்சியில் எடப்பாடியாருடைய ஆட்சி வரை குறுவைக்கு இன்சூரன்ஸ் அமல்படுத்தப்பட்டது. இந்த 2.5 ஆண்டுகளில் குறுவைக்கு இன்சூரன்ஸ் மறுக்கப்பட்டு விட்டது, அமல்படுத்த தவறிவிட்டார்கள், பிரிமியம் தொகை வாங்கப்படவில்லை. எனவே இந்த குறுவைக்கு ஏற்பட்டிருக்கிற நஷ்டத்திற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு, ஸ்டாலின் அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும். 100% பொறுப்பும் அவர்கள்தான். அவர்கள் இன்சூரன்ஸ் தொகையில் கிடைக்கக்கூடிய ஏக்கருக்கு 33,800, அந்த 33,800 100%, இன்றைக்கு குறுவை அழிந்திருப்பது 100%, அந்த 100% நஷ்டஈடு 33,800 நஷ்டஈடாக தமிழ்நாடு அரசு வழங்கியாக வேண்டும். வழங்கவில்லை என்றால் நீதிமன்றத்திற்கு செல்லும்.